TAMILBELL. Hello friends and subscribers. Welcome to TAMILBELL YouTube channel. In the channel subscribe பண்ணாதவங்க உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell button click பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல BBL வந்து knock out match யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா சிட்னி தண்டர் vs அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரீவியூ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நம்மளோட அஃபீஷியல் இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராமில் வந்து நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால எப்போ வேணாலும் சேனல் எது வேணாலும் ஆகலாம். மேபி ஆகாது டோட்டலி பை சான்ஸ். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நாங்கள் அப்பப்போ டீம்ஸை கொடுத்து அதுவும் நாங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ மறக்காமல் எல்லாரும் இன்ஸ்டா பேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் பேட் பால் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்மால் கான்டெஸ்ட் டீமும் அதில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுலேயே உங்களால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். மறக்காமல் எல்லாரும் பேட் பால் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 1:45 மதியம் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஜி மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் இந்த எம்சிஜியில் வந்து நடக்குது. ஸோ இந்த எம்சிஜியில் கடைசியாக நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடிதாஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் பேரே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக தான் இந்த பிச்சை இருக்குது. கிட்டத்தட்ட 180+ ரன் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் இருக்குது இந்த எம்சிஜியில். ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. சேஸ் பண்ணுறப்போ ஸ்லைட்டியாக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பஸ்ட் பேட்டிங் படிக்கிறவங்க ஒரு ஹை ஸ்கோரை அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இந்த எம்சிஜியில். ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங்னு பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேல்ஸ் உஸ்மான் கவாஜா ரெண்டு பேர் மினிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜே சங்கா அண்ட் அலெக்ஸ் ரோஸ், மேத் கில்கிஸ் அண்ட் டேனியல் சாம்ஸ், பென் கட்டிங், நாதன் மெக்கன்ரோ, கிறிஸ் கிரீன், குரேந்தர் சந்து அண்ட் தன்வீர் சங்கா. இது வந்து பார்த்திங்கன்னா சிட்னி தண்டரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி அண்ட் மேத் சாட் ரெண்டு பேர் மினிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இயான் காக்பைன் அண்ட் டிராவிஸ் ஹெட், ஜோனதன் வில்ஸ், மேத் ரென்சா, தாமஸ் கெல்லி அண்ட் ஹாரி கான்வே, ஹச் த்ரான்டான் அண்ட் பீட்டர் சிடில், ஃபவாட் அகமது. இது வந்து பார்த்திங்கன்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இந்த பிச்சில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 180+ ரன்னைக்கு வாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நியர்லி 160-170+ ரன் வரைக்கும் ஆடிடுறாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிராண்ட் லீக்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பயன்படுத்தலாம்? ஃபஸ்ட்டு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா 4 மெயின் பவுலரோட மட்டும்தான் அந்த டீம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ 5வது மெயின் பவுலராக வந்து மேத் சார்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு கூட ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ணார். பட் பேட்டிங்கில் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா டாப் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 15 ஓவர் வரைக்குமே ஆடிட்டாங்க. ஸோ அதனால் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு பெருசாக பேட்டிங்க்கான வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சும் அடித்து ஆடக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஒரு இயர்லியே அவுட் ஆகிட்டார். அதர்வைஸ் இந்த மேட்ச் எப்படிங்கிறது நம்ம பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வரப்போ நான் சொல்கிறேன். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹச் த்ரான்டன் அண்ட் பீட்டர் சிடில் இந்த ரெண்டு பேர் தான் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே மோர் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் செகண்ட் போலிங்காக இருந்துச்சு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரு 180+ ரன் ஆடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சேசிங்கில் தோற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் போட்டாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து மோர் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்த டீமுக்காக டெத் ஓவர்ஸில் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்திட்ட மட்டும்தான் இருக்குது. ஹாரி கான்வேவை பொறுத்த வரைக்கும் இன்சிலாம் பவர் பிளேலே வந்து அவர் போல் பண்ணிடுறாரு. ஃபவாட் அகமது வந்து பார்த்திங்கன்னா மிடில்ஸில் வந்து கொஞ்சம் போல் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் ஆப்போனன்ட் சைடை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால மேத் சாட் வந்து பார்த்திங்கன்னா இன்சிலாக பவர் பிளேலே வந்து போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போது டிராவிஸ் ஹெட்டும் அவர் கூட சேர்ந்து 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ 5th பவுலிங் ஆப்ஷன் வந்து மேத் சார்ட்டும் டிராவிஸ் ஹெட்டும். ஸோ இந்த ஹச் த்ரான்டன் பீட்டர்ஸில் ரெண்டு பேரும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த ஹச் கான்வே அண்ட் ஃபவாட் அகமது ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம
ஒரு ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷன்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் மினிமம் ரெண்டு ரெண்டு ஓவர் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். தண்டரோட பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸ், நாதன் மெக்கன்ரோ, கிறிஸ் கிரீன், உரேந்தர் சந்து அண்ட் தன்வீர் சங்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரும் இந்த டீமோட மெயின் போலர்ஸாக இருக்காங்க. இதில் பர்டிகுலராக டேனியல் சாம்ஸோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேட்டிங் பொசிஷன். ஸோ டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா மேத் கில்கிஸ் ஆடுவார். சப்போஸ் டாப் ஆர்டரில் ஒரு 13-14 ஓவரில் தான் ஜே சங்கா அல்லது அலெக்ஸ் ரோஸ் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா உடனே வந்து டேனியல் சாம்ஸை வந்து மேலே இறக்கிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலை, ஃபஸ்ட் போலிங்காக இல்லை அப்படின்னாலுமே அவருக்கு பேட்டிங்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நாதன் மெக்கன்ரோ, கிறிஸ் கிரீன், குரேந்தர் சந்து, தன்வீர் சங்கா, இந்த நாலு பேர்த்துல இருந்து பார்த்தீங்கன்னா குரேந்தர் சந்துவும் டேனியல் சாம்ஸ் இந்த ரெண்டு பேரும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. இன்சிலாக அந்த 15 ஓவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாதன் மெக்கன்ரோவுக்கு ஒரு ஓவர் இருக்கும், மீதி இருக்க அதிகப்படியான ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரேந்தர் சந்துவும் டேனியல் சாம்ஸும் தான் பவுல் பண்ணுவாங்க. இந்த கிறிஸ் கிரீன், தன்வீர் சங்கா இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் பவுல் பண்ணிக்குவாங்க. இதில் பர்டிகுலராக தன்வீர் சங்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் சைடில் வந்து மேத்ஸாட், காக்பைன், ஜே பெல்ஸ் அப்படின்னு சொல்லி டாப் அஞ்சு பேர்த்தில் மூணு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால தன்வீர் சங்காக்கிட்டேருந்து மினிமம் நம்ம 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் மிடிலில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங்கை வந்து அடிதஸ் ஸ்ட்ரைக்கர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா. ஸோ தண்டர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு சேஸ் பண்ணுறப்போ தன்வீர் சங்காட்டிருந்து நம்ம மிடில் இந்த அஞ்சு இந்த மூணு பேர்த்துல இருந்து ஒரு 2 or 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ரீசன்னால. அதர்வைஸ் ஃபஸ்ட் போலிங்கே இருந்துச்சு அப்படின்னா குரேந்தர் சந்துவும் டேனியல் சாம்ஸும் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறதுனால அவங்கள்ட்டிருந்து நம்ம 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நாதன் மெக்கன்ரோட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸ், பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி, மேத்ஸாட் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை அலெக்ஸ் கேரி இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுனால. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவருக்கு தான் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா 80-90% ஆஃப் யூசர்ஸ் வந்து அவரை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம அவர் விக்கெட் கீப்பர்ஸில் அவர் ட்ரை பண்ணி தான் ஆகணும். மினிமம் ஒரு 15-20+ ரன் ஆனார்னா கூட விக்கெட் கீப்பரில் கேட்ச் அண்ட் ஸ்டம்பி ரன் அவுட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஸோ இந்த மேத்ஸாட், இயான் குக், காக்பைன் அண்ட் டிராவிஸ் ஹெட் இந்த மூணு பேர்த்துலேருந்து ரெண்டு பேர்த்த நம்ம சூஸ் பண்ணும் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸாட் அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேருமே கரண்ட்டில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். மேத்ஸாட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30+ ரன் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பவுலிங்கில் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட்டுக்கிட்ட இருந்து நம்ம 30+ ரன் சாலிடாக எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு செம்ம ஃபார்மில் இருக்கார். தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ டிராவிஸ் ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30+ ரன் அப்படிங்கிறத ஆடி கிட்டத்தட்ட ஒரு 50-60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் வந்து டிராவிஸ் ஹெட் 100% பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமாங்கிறது ஸ்லைட்லி டவுட்டு தான். மேத் சாட்டுக்கிட்ட தான் வந்து மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. பட் மீதி இருக்க போலர்ஸில் யாராவது ஓவரில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துட்டாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு 1 or 2 ஓவர்ஸாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஜோனதன் வெல்ஸ், மேத் ரென்ஸா அண்ட் தாமஸ் கெல்லி இந்த மூணு பேர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நமக்கு எவ்வளோ ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10-20+ ரன். ஸோ இந்த 10-20+ ரன் எந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னா டாப் ஆர்டரில் இயர்லியாக 3 விக்கெட்ஸ் அல்லது 4 விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா தான் இவங்களுக்கான பேட்டிங்க்கான ஆப்ஷனே. ஸோ இவங்க வந்து சப்போஸ் டாப் ஆர்டரில் கொலாப்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் 7 பிளேயர் வரைக்குமே மெயின் பேட்ஸ்மேனாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பார்ட் டைம் போலர்ஸ், மேத்ஸாட்டாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், பார்ட் டைம் போலர்ஸ் தான். ஸோ மெயின் ஸ்பின் போலர் கிடையாது, பார்ட் டைம் போலர்ஸை வச்சு மோஸ்ட்லி அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ டாப் ஆர்டரில் 3 or 4 விக்கெட்ஸ் ஏர்லியாக விழுந்துட்டால் மட்டும்தான் ஜோனதன் வெல்ஸ், மேத்ரென்ஸா, தாமஸ் கெல்லிக்கிட்டலாம் ஒரு பேட்டிங்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அதர்வைஸ் அவங்களுக்கு பெருசாக பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறதே ஸ்லைட்லி ஒரு டவுட்டான ஆப்ஷன் தான். ஸோ அப்படி கிடைக்கிற பட்சத்துலேயும் அவங்கள்ட்டருந்து ஒரு 10-20+ ரன் தான் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தண்டர், சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேல்ஸ், உஸ்மான் கவாஜா ரெண்டு பேர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அலெக்ஸ் கேல்ஸ், கவாஜா ரெண்டு பேருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க. பர்டிகுலராக கவாஜா லாஸ்ட் மேட்ச் வந்து 70+ ரன் வரைக்கும் ஆடி இருந்தார். ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸை
அதுவும் தண்டர் அகேன்ஸ்டாக சூப்பராக இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அலெக்ஸ் கேல்ட்லேருந்து மினிமம் நம்ம 25 30 ப்ளஸ் ரன் அப்படிங்கிறத சாலிடாக எதிர்பார்க்கலாம். உஸ்மான் கவாஜாவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் மேட்ச் ஷார்ட் பவுல் பண்ணுறதுனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மேட்ச் ஷார்ட் வெட் உஸ்மான் கவாஜா இவங்க ரெண்டு பேத்துக்குமான ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். ஜே சங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசியாக விளாண்ட ஒரு 3 வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி விளாண்ட எல்லா மேட்ச்லேயுமே அவர்கிட்ட இருந்து அந்த மினிமம் ஒரு 30 ப்ளஸ் ரன் அப்படிங்கிறத ஆடிக்கிட்டு இருந்தார். ஒரு கரண்ட்டில் ஒரு செம ஒரு ஃபார்ம் இல்லை அவர் கடைசி ஒரு 3 இந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி முக்கியமான மேட்ச். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக 20-30 ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. அதுவே டாப் ஆர்டரில் ஏர்லையாக 2 விழுந்துருச்சு அப்படின்னால் மட்டும்தான் இந்த அலெக்ஸ் க்ரோஸ்ட்ருந்து நம்ம 30 எதிர்பார்க்கலாம். இப்போது நீங்கள் அலெக்ஸ் கேல்ஸை போடுறீங்க, உஸ்மான் கவாஜா, ஜே சங்கா, அந்த ரெண்டு பேர்த்தையுமே பிக் பண்ணலை அப்படிங்கிற டீமில் நீங்கள் அலெக்ஸ் க்ரோஸை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அலெக்ஸ் கேல்ஸ், உஸ்மான் கவாஜா, சங்கா இந்த 3 ட்ரை பண்ணி அதில் வந்து அலெக்ஸ் க்ரோஸை வந்து ட்ரை பண்ணுறது ஒரு வேஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ மேத் கில்கிஸை பொறுத்த வரைக்கும் இவரோட பொசிஷன், பேட்டிங் பொசிஷன் வந்து மோஸ்ட்லி அன்பிரடிக்டபிள் தான். ரீசன் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் சப்போஸ் ஒரு 13-14 ஓவரில் அலெக்ஸ் க்ரோஸ் அவுட் ஆகிறார் அப்படின்னா டேனியல் சாம்ஸை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ டேனியல் சாம்ஸுக்கு அப்புறம் உடனே பென் கட்டிங்கை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அடித்து ஆடணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஸோ மேத் கில்கிஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏர்லையே ஒரு 3 விழுந்துட்டால் மட்டும்தான் மேத் கில்கிஸோட டவுன் வந்து கொஞ்சம் மேலே வரும். அதர்வைஸ் டேனியல் சாம்ஸ் தென் பென் கட்டிங் அவரோட இடத்த ஆக்குபை பண்ணி கொஞ்சம் மேலே போய் அடிக்குவாங்க. ஓகே, இப்போது ஒரு 14 ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் ஹில்ஸ் 1, ஜே சங்கா 2, அலெக்ஸ் க்ரோஸ் 3, டேனியல் சாம்ஸ் 4, உரேந்தர் சந்து 5, டி சங்கா 6, நாதன் மெக்கன்ட்ரோ 7, அலெக்ஸ் கேரி 8th ஆப்ஷன், மேத்ஸ் ஆர்ட் 9th ஆப்ஷன், டிராவிஸ் ஹெட் 10th ஆப்ஷன், தென் ஹச் ட்ரான்டான் 11th ஆப்ஷன், பீட்டர் சிடில் 12th ஆப்ஷன், ஃபவார்ட் அகமது 13th ஆப்ஷன், தென் இயான் காக்பெயின் 14th ஆப்ஷன். இந்த 14 8 9 ஃபேண்டசி டீமில் இருந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிரைண்டிங்களை மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேனியல் சாம்ஸ் டபுள் ஆப்ஷன் உள்ளவர், பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவர். தென் அதே மாதிரி மேத்ஸ் ஆர்ட், தென் பீட்டர் சிடில் ஃபஸ்ட் பவுலிங் ஆகிற டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறப்போ ஒரே ஓவரில் 2 கூட எடுக்கிறதுக்கு பாசிபிளான ஒரு பவுலர் பீட்டர் சிடில். அதே மாதிரி ஹெச் த்ரான்டான், தென் அலெக்ஸ் ஹேல்ஸ், இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.